அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு அளித்த அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கான் பஸ் பண்ணிவிடுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க் அவுட் பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து வீட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி என்ன வகையான ஒர்க் அவுட் செய்யலாம்னு பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். இந்த பதிவில் வந்து வீட்டில் ஸ்டூல் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இல்லாத வீடே கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டூலை வச்சு செய்யக்கூடிய ஒர்க் அவுட் என்னென்ன ஒர்க் அவுட்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்டூலை வச்சு செய்யக்கூடிய ஒர்க் அவுட் என்ன செய்யணும்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப கவனிக்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டூல் வந்து திடமாக இருக்கா அப்படின்னா, ரொம்ப பழைய ஸ்டூல் எடுத்து அதில் ஒர்க் அவுட் செஞ்சு உடஞ்சி அது மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சம் ஸ்டூல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்த்து அதில் ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒர்க் அவுட்டை வந்து பிகினர்ஸ் கம்மியான கவுண்ட்லையும், ஏற்கனவே ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க வந்து கொஞ்சம் அதிகமான கவுண்ட்லையும் செய்யுங்க. ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டேட் ஹோம் பட் அட் த சேம் டைம் நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு கான்செப்ட் தான் ஒர்க் அவுட்லாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த செக்மெண்ட்டில் வேறு விதமான ப்ராப்பர்ட்டிஸோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.